Hi friends, Assalamu alaikum. Welcome to my channel, Bee's Kitchen. இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு சூப்பரான ரெசிபியை தான் பார்க்க போறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் சுக்கா. இந்த மட்டன் சுக்கா பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிள் தான், ரொம்ப ஈஸியும் குயிக்கா பண்ணிடலாம், ரொம்ப கம்மியான ப்ராசஸ் தான். அண்ட் இது பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, தோசை, இட்லி அண்ட் ஈவன் ரைஸுக்கு ரொம்ப ரொம்ப சூட்டாக இருக்கும். இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு மட்டன் சுக்கா பண்ணுறதுக்கு நான் வந்து ஒரு 250 கிராம் அளவுக்கு மட்டனை வந்து வாஷ் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ இதை வந்து ஒரு ப்ரெஷர் குக்கரில் வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் தான், நார்மலாக பண்ணுறதை விட இந்த மட்டன் சுக்கா வந்து ரொம்ப ரொம்ப சிம்பிளான பொடியை வச்சு நம்ம ஈஸியாக பண்ணிடலாம், டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு காஷ்மீரி மிளகாய் பொடி இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நான் ஆட் பண்ணியிருக்கேன். உங்ககிட்ட நார்மல் சில்லி பொடி இருந்துச்சுன்னா நீங்கள் பார்த்து காரத்துக்கு தகுந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா மஞ்சள் பொடி வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ அது வந்து தண்ணி ஆட் பண்ண போகணும். தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணுங்க. ரொம்ப நீங்கள் ஆட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு சுக்கா வந்து அந்த ரொம்ப தண்ணியாக இருக்கும். ஸோ முதலே தண்ணி வந்து பார்த்து ஆட் பண்ணிவிட்டேன். இப்போ லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு 5 விசிலுக்கு நான் வச்சு எடுத்துக்க போகிறேன். இப்போ இன்னொரு சைடில் ஒரு பேன் வச்சுருக்கேன். பேனில் வந்து நான் நல்லெண்ணெய் ஆட் பண்ணுறேன். நல்லெண்ணெய் வந்து கொஞ்சம் அதிகமாகவே விடுங்க, அப்போ தான் உங்களுக்கு சுக்கா வந்து ரொம்பவே டேஸ்டியாக வரும். இப்போது இதில் ஒரு கலருக்காக நான் வந்து காஷ்மீரி மிளகாய் பொடி ஆட் பண்ணுறேன். எண்ணெய் வந்து ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. நீங்கள் சூட்டோடு நீங்கள் வந்து பொடி ஆட் பண்ணிங்கன்னா கருகிடும். அதனால் ஒருவேளை சூடாக இருந்துச்சுன்னா ஃப்ளேம் ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயம் இருக்கு, அது வந்து நல்லா குட்டியாக சாப் பண்ணி வச்சுருக்கிறேன். அதை ஆட் பண்ணிக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ வெங்காயம் ஆட் பண்ணுறீங்களோ அவ்வளோ தூரம் சுக்கா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது வெங்காயம் வதங்குறதுக்காக கொஞ்சமாக சால்ட் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 2 நிமிஷம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி மட்டன் ஆட் பண்ணியிருக்கோம், அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நம்ம வேக வச்சுருந்த மட்டன் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகிருக்கு. நான் வெறும் மட்டன் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இதோட ஸ்டாக் வந்து நான் தனியாக எடுத்து வச்சுருக்கேன், அதை யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் அதை பத்திரமா வச்சுக்கோங்க. பார்த்தீங்கன்னா எனக்கு இவ்வளோ தூரம் ஸ்டாக் கிடச்சிருக்கு. இப்போ இது எல்லாத்தையுமே இந்த மட்டனில் நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். மட்டன் ஸ்டாக்கில் வந்து தான் எல்லாவோட ஃப்ளேவர்ஸும் இருக்குது, அதனால் அதை வேஸ்ட் பண்ணிடாதீங்க. இப்போது இந்த ஸ்டாக் வந்து கம்ப்ளீட்டாக சுருங்கணும். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி என்ன பிரிஞ்சு வருதுன்னா இந்த டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி ஆட் பண்ணிக்கோங்க. உங்ககிட்ட ஃப்ரெஷ்ஷான பொடி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக ஆட் பண்ணுங்கள், சூப்பரான ஃப்ளேவர் கொடுக்கும். என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறமா ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி வந்து ஆட் பண்ணியிருக்கிறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது ஒரு கை அளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க, ரொம்ப ஃப்ளேவராக இருக்கும். அவ்வளோதான், சூப்பரான மட்டன் சுக்கா வந்து ரெடி. இதில் வந்து நம்ம பெருசாக எந்த பொருளுமே ஆட் பண்ணலாம், ரொம்ப ரொம்ப கம்மியான பொருள் தான். கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எல்லா விதமான இதுக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். என் சேனல் பிடிச்சிருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். டேக் கேர், பை.